அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க அரசு ஆய்வகங்களில் 90% இந்த கொரோனா நோயாளிகளுக்கான இந்த டெஸ்ட் ஸ்வாப் டெஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க இந்தியாவிலேயே அதிகமான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை அதிகமாக எடுக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 141 ஆய்வகங்கள் மூலமாக 43,46,861 டெஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மட்டும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 196,000 பேருக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ பொதுமக்கள் பொதுவாக வந்து டெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதை வாங்குறதுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த நிலையை மாற்றி ஸ்வாப் டெஸ்ட்டு எடுத்ததுக்கு பின்னால் அந்த ரிசல்ட்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக நம்முடைய மொபைல் ஃபோனில் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பக்கூடிய வசதியை நம்ம ஏற்படுத்திகிட்ருக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க ஏற்கனவே வந்து மதுரையில், அதே போல் சேலத்தில், இன்றைக்கு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த வசதி வந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இனிமேல் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 24 hours, அதிகபட்சம் 36 hours வந்து அவங்க மொபைலில் எஸ்எம்எஸ் மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற தகவல் வந்து அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலமாக வந்துடும். அதனால் அவங்க வந்து பாசிட்டிவ் வந்தவங்க மட்டும் உடனே மருத்துவமனைக்கு வந்தால் போதும், நெகட்டிவ் வந்தவங்களுக்கு அதில் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பப்படும். ஸோ இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பத்திரிகை ஊடகத்தில் சொன்னது போல் இன்னும் 2 வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் போர்க்கால அடிப்படையில் இந்த சாஃப்ட்வேர் அப்லோடு செஞ்சு இந்த வசதியை உருவாக்கக்கூடிய அந்த பணிகளை ஃபுல் ஸ்விங்கில் அந்த பணிகளை நம்ம வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். அதே போல் உங்களுக்கு தெரியும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் அவங்க 85% ரெக்கவரி ரேட், அதாவது 0 delay கோவிட் சென்டர் அப்படின்னு நம்ம இங்கே உருவாக்கியிருக்கிறோம். அதாவது தாமதமில்லா கோவிட் அவசர சிகிச்சை மையம், எந்தவித தாமதமும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மூச்சுத்திரளோடு வந்தால் கூட, அப்படி வரக்கூடாது, ஆரம்ப நிலையிலே வரணுன்றதும் அரசுடைய வேண்டுகோள், அப்படி வந்தால் கூட அவங்களை உடனே வந்து 0 delay அவங்க வந்து உடனே ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை செய்வதற்கு உண்டான தேவையான அனைத்து வசதிகளும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்துட்டு இருக்கிறப்ப ப்ரீ அரைவல் இன்டிமேஷனும் அவங்க தகவல் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு மொபைல் எண் கொடுத்துக்கிறோம், அதையும் பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மட்டும் 18,000 பேரை குணப்படுத்திக்கிறாங்க. 18,000 பேரை, 18,000 இது வரைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் குணப்படுத்திக்கிறாங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போல் பாராமெடிக்கல், குறிப்பாக வந்து டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் உயிர் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான சேவையை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. பிளாஸ்மா சிகிச்சையும் இது வரைக்கும் 174 பேருக்கு நம்ம தொடங்கி வைத்த இந்த பிளாஸ்மா சிகிச்சை 174 பேருக்கு வந்து இது வரைக்கும் பிளாஸ்மா சிகிச்சை வழங்கியிருக்கிறாங்க அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில். இந்த 0 delay வார்டு நம்ம தொடங்கி வச்சோம் இல்லை, நீங்கள் தான் பத்திரிகை நண்பர்களாக வந்தீங்க. இந்த 0 delay வார்டில் மட்டுமே 12,500 பேர் கட்டணமில்லா, தாமதமில்லா கோவிட் சிகிச்சையில் 12,500 பேர் வந்து இதில் பயன்பெற்றுக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். நள்ளிரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஃபீடிங் நர்ஸு, ஆக்சிஜனேஷன் நர்ஸு, அந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துலையும் விழித்திருந்து அவங்கள வந்து நோயாளியை பத்திரமாக பாதுகாத்து குணப்படுத்தக்கூடிய உயர்தர சேவையை தொடர்ந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முதல்வர் தேர்மி ராஜன் தலைமையில் இங்கே வழங்கிட்டுருக்கிறாங்க என்பதை நான் உங்களோட தெரிந்து போகிறேன். எனி கொஸ்டின்ஸ் பிரதர்? அதாவதுங்க தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் சென்னை வந்து 85 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நகரம். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை, மருத்துவ குழுவினுடைய ஆலோசனைகள்லாம் பெற்று ஐசிஎம்ஆர், டபிள்யூஹெச்ஓ போன்ற வல்லுநர்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான நடவடிக்கையை இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கு பிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிடும் பொழுது நம்முடைய மாநிலத்தை, இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலம், நம்முடைய மாநிலத்தினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி மாடல், தமிழ்நாட்டினுடைய மாடலை எல்லோரும் பின்பற்றணும் அப்படின்ற அளவிற்கு இந்த அக்ரெசிவ் டெஸ்டிங், ஆரம்ப நிலையில் கண்டறிதல், கண்டெய்ன்மெண்ட், ட்ராக்கிங், ட்ரேசிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம மாநிலத்தை பார்த்து பின்பற்றுறாங்க. தொடர்ந்து வந்து சென்னையிலையும் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது. சென்னையில் வந்து நம்ம கட்டுக்குள்ளே தான் வந்து இந்த நோய் பரவலை நம்ம வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் என்பது ரொம்ப முக்கியம், அது பாதிக்காத வகையில் அதே நேரத்தில் நோய் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு திருப்பி தொடர்ந்து ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது,
வித்தவுட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வி கனாட் டூ எனிதிங். அதனால் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறதுனாலையோ அதிகமான மக்கள் தொகை ஒரு இடத்துக்கு வர்றதுனால நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் மாஸ்க் அணியணும், நம்ம வந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் செய்யணும். இதை நம்ம பண்ணுறப்ப நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியுன்றது தான் உண்மை. அதுதான் தகவல் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். உடனடியாக தொடங்க இருக்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் பிஎஸ்சின்னு இருக்கு கொடுத்து. ஆக்ஸ்போர்டு அதனுடைய அந்த ட்ரையல் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு அமைப்புகளில் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். ஆக்ஸ்போர்டு அந்த வேக்சின் ஆராய்ச்சியும் நமக்கு வந்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் பொது சுகாதாரத்துறையும் இணைந்து அந்த ட்ரையலை நம்ம செய்கிறோம். அது உடனடியாக வருது. அது கொடுத்து இப்போ டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறோம். இல்லை, அரசு மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் எல்லா மருத்துவமனையும் சேவை உணர்வோடு பணியாற்றணும். அதனால் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணும். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை, கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் நம்ம வந்து நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள்லாம் சேர்ந்து அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்லைனில் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். எவ்ரிடே வந்து ஆன்லைனில் சொல்லிட்டுருக்கிறோம். நியூ அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு வரனால அரசு மருத்துவமனையில் என்ன ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ப்ரோட்டோக்கால் தனியார் மருத்துவமனைக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. தனியார் மருத்துவமனையிலும் நீங்கள் வந்து வெள்ளைக்கு கூட ஆக்சிஜனேஷன் வச்சுக்கணும், டேங்கர் வச்சுக்கணும், அதே போல் நீங்கள் வெண்டிலேட்டர் வசதிகளை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்துக்கிறோம். தேவையான மேன் பவரை வச்சுக்கணும். இயர்லியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். தாமதம் இல்லாத சிகிச்சையை தொடங்கணும். லேட்டாக வந்து நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். குறிப்பாக வந்து இறப்புகளை குறிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. இருந்தாலும் கூட உங்களுக்கு நான் தொடர்ந்து பலமுறை சொல்லிக்கிறேன், ஒட்டுமொத்த இறப்பில் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒட்டுமொத்த இறப்பில் கோவிட் காரணங்களுக்காக இறப்பு என்பது less than 10% தான். அதையும் நம்ம வந்து தொடர்ந்து குறைப்பதற்காக நம்ம கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அந்த இறப்பை குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் அரசு தொடர்ந்து எடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நள்ளிரவு நேரத்தில் கூட அந்த ஆக்சிஜன் கரெக்டாக போயிட்டுருக்கான ஆக்சிஜன் அந்த ஹைஃப்ளோ ஆக்சிஜன் நேஷனல் கேனுலாவை நம்ம அதிகப்படுத்திருக்கிறோம். டிஎன்எம்எஸ் மூலமாக அதிகமான நம்பர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வாஷ்ரூம் போகிறார், நள்ளிரவு நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு மூச்சுத்தங்களோட பாத்ரூம் போகிறார் அப்படின்னா அந்த பாத்ரூம் போகிற அந்த வாசப்படியில் கூட நாங்கள் ஆக்சிஜனேஷன் வச்சுருக்கோம். அந்த இடத்துல கூட அவருக்கு மூச்சல் வந்துடக்கூடாதுன்றக்கா அங்கே அவர் வந்து ஒரு ஒரு முழுமையாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தான் உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இதையெல்லாம் நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு அறிவுறுத்திருக்கிறோம். இப்போ ரெம்டெசிவிர் போன்ற மருந்துகள்லாம் வந்து ஆரம்ப நிலையிலே அவங்க வந்து அந்த லங் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ப்ரோட்டோக்காலை அவங்களுக்குலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ட்ரக் அவைலபிலிட்டி நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். எனாக்சோபரின் போன்ற ரத்தம் உறைதல் மருந்துகள் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். தகவலுக்காக சரி, இப்போ வந்து இது வந்து தமிழ்நாட்டு நாட்டிலேயே முதன்முறையாக கோவிட் ஃபாலோ அப் சென்டர்ன்றது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தொடங்கி 5 நாளில் இது வரைக்கும் வந்து 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்கே முன்பதிவு செஞ்சு வர்றாங்க. குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே சிகிச்சை பெற்றவங்க அதிகமாக ஃபாலோஅப்காக வர்றாங்க. அதனால் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வந்து கோவிட் நோய் பாதித்து அதிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட அவர்கள் குறைந்தபட்சம் வந்து குறிப்பாக ஐசியூவில் இருந்தவங்கலாம் அவங்க லங்கில் வந்து பேரன்கைமா போன்ற லங்கில் வந்து வேறு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ண செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அந்த ஃபாலோஅப்காக சிகிச்சை மையம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லா மருத்துவமனைகளையும் இதை விரிவுபடுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இல்லை, அது ரொட்டீனாக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்ததோ அவங்களாம் நல்ல மருத்துவமனையெல்லாம் அனுமதிக்கப்பட்டு அவங்க வந்து சிகிச்சை முடிந்தால் நெகட்டிவ் தேவைப்பட்டால் பண்ணுவோம். எங்கே இருந்தாலும் தேவைப்பட்டால் பண்ணுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் மருத்துவமனையிலேருந்து ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக புல்லட்டின் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அரசு சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் விரைவில் குணம் பெறணும்னு தன்னுடைய ஆவாகனை தெரிவித்தார். நேரடியாக மருத்துவமனைக்கு அனுப்பிச்சார். நான் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்களோடு நம்ம டீன் வந்திருந்தாங்க, டிஎம்இ வந்திருந்தாங்க. வி ஹேட் அ டீட்டெயில் டிஸ்கஷன். கவர்மெண்ட் சார்பில் என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறோன்னு அவங்க சன்னிட்டெல்லாம் பேசிக்கிறோம். ஸ்டில் வி ஆர் கோஆர்டினேட்டிங் வித் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். அவர் வந்து எக்மான்ற எக்யூப்மெண்ட்டில் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பதில் சொல்லிட்டேனே நான். ஏற்கனவே அவரும் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கார். அவருக்கு வந்து ஈஸ் ஆன் வெண்டிலேட்டர். வெண்டிலேட்டர் இருந்தாலும் ஈஸ் ரெஸ்பாண்டிங் டு ட்ரக்ஸ். அவர் வந்து வெண்டிலேட்டரில் இருக்கிற நம்ம கிரிட்டிக்கல் சொல்லுவோம், ஈஸ் ரெஸ்பாண்டிங் டு ட்ரக்ஸு.
அவர் உடல்நிலை வெண்டிலேட்டரில் இருந்தாலும் அதில் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லிக்கிறாங்க. இல்லை, அது முழுமையாக நம்ம கண்காணிக்கணும். பொதுவாங்க இந்த மாதிரியான நேரத்தில் அது மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும் அல்லது மாஸ்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கபஸ்கர குடிநீர் போன்ற பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பருந்துகளும் அதனுடைய தரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அதை ஏற்கனவே வந்து நம்ம கண்காணிச்சுட்ருக்குறோம். தமிழ்நாட்டினுடைய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதை முழுமையாக கவனிச்சுட்ருக்குறாங்க. எங்கே புகார் வந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்கின்றது தெரிவிச்சு. தேங்க்யூ. அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.